ஸோ மாஸ் கம்யூனிகேஷன்ங்கிற ஒரு படிப்பு வந்து ரொம்ப அதிகமாவே டிமாண்ட்ல இருக்கு சோ அதுல எப்படி நம்ம வந்து கரியர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் ஏரியாஸ் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங்ல இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம்ல இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்ல இருக்கும் அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங்ல இருக்கும் சோ இதை பத்தி ஒன் பை ஒன் நம்ம பாக்கலாம் பிராட்காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆடியோ விஷுவல் கண்ட வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறது மாஸ் மீடியான்னு பாத்தீங்கன்னா டெலிவிஷன் மூலமா இல்லைன்னா ரேடியோ மூலமா அவங்களுக்கு சேர வைக்கிறாங்க பார்த்துருக்கோம்ல அர்னவ் கோசாமின்னு ஒருத்தர் பேசுவார் ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆகணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட எடுக்கலாம் ஸோ இதுல என்ன மாதிரி எல்லாம் வந்து ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் ஆங்கர் ஆகலாம் டிவி இல்லைன்னா பிலிம் ப்ரொடியூசர் ஆகலாம் கேம் மேன் ஆகலாம் போட்டோகிராஃபர் ஆகலாம் ப்ரொடியூசர் இல்லைன்னா டெலிவிஷன் ஹோஸ்ட் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமா தேவைப்படுற ஒரு நீடு இருக்கிற ஒரு கரியர் டிமாண்ட் இருக்கிற கரியர் உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் கண்டிப்பா அதுல ஒரு பெரிய லெவல வந்து அடையலாம் இதுல ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து மூணு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து இருக்கும் அடுத்தது ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் மீடியா மூலமா மக்களை சேர்க்கறது வந்து இதுதான் வந்து நம்ம ஜேர்னலிசம் சொல்றோம் இதுல டிஃப்ரெண்டா என்னன்னு பார்க்கலாம் கரியர்ஸ் அண்ட் ரோல்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் ஆகலாம் எடிட்டர் போட்டோ ஜேர்னலிஸ்ட் கண்டென்ட் ரைட்டர் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் சோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் ஸோ உங்களோட பிராண்ட் உங்களோட தனித்துவம் பொறுத்து வந்து உங்களோட சேலரி அதிகமாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் கரியர் வந்து இந்தியாவில் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டிங் அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் செல்லிங் ப்ரொமோட்டிங் கம்யூனிகேட்டிங் த்ரூ கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வந்து ப்ரோமோட் பண்றது உங்களோட பிராண்டை ஒத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசுறீங்க கஸ்டமரோட எப்படி பேசுறீங்க இதெல்லாம் வச்சுதான் அவங்களோட சக்ஸஸ் இருக்கும் ஸோ இதுல வந்து என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பல ரோல்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து ஆறு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அதனால அந்த திறமைகளை நம்ம வர்த்தக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸிங் சோ அட்வர்டைஸிங் நம்மளே பாக்குறோம்ல ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துதான் அந்த ப்ராடக்டே சேல் ஆகும் அந்த அளவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணும் அந்த மாதிரியான வியூஸ் வரும் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ தட் அவங்களுக்கு வந்து நல்ல சேல் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் கரியர் இதுல வந்து ப்ராடக்ட்ஸ ப்ரமோட் பண்ணி அதை வந்து சேல் பண்றது அதாவது அந்த விஷுவல் ஐடியா அந்த ஆட வச்சே வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வர்டைஸிங் டேலண்ட் சோ என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் வார்க் டைரக்டர் பிராண்ட் மேனேஜர் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸிகூட்டிவ் இல்லன்னா காப்பி ரைட்டர் ஆகலாம் அட்வர்டைசிங் மேனேஜர் ஆகலாம் மார்க்கெட்டிங் இல்லனா சேல்ஸ் மேனேஜர் ஆகலாம் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸிகூட்டிவ் ஒரு மேனேஜரா இருக்கலாம் சோசியல் மீடியா மேனேஜரா இருக்கலாம் சேல்ஸ் மேனேஜரா இருக்கலாம் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இருக்கலாம் சோ இதுக்குமே ஒரு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நாலு விஷயம் வந்து மாஸ் கம்யூனிகேஷனுக்குள்ள இதுல ஏதாவது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல நீங்க உங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும் ரெசியூம்ஸ் அழகா டெவலப் பண்ணனும் நிறைய இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணணும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாப்போம் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் எழுதுற ஒரு திறனையும் கம்யூனிகேட் பண்றது அதுக்கப்புறம் கான்பிடன்ஸ் நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி எல்லாம் டிராவல் பண்ணி தான் நம்ம போய் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த நேக் ஃபார் டிராவல் இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய உலகத்துல நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கும் ரிலிஜன் பொலிட்டிக்கல் இதுல எக்கனாமிக் சேஞ்ச் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசணும் அப்படின்னா அதே இந்த மாதிரி டீம் பில்டிங் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்க வேண்டியிருக்கும் அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ணணும்னா அந்த டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை இல்லைன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கான கெப்பபிலிட்டிலாம் நீங்கள் வளர்த்துக்கணும் அதே மாதிரி ரெசியூமை வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணணும் ஏன்னா ரெஸ்யூம்ல தான் வந்து நம்ம நம்ம என்ன ஆள் நம்ம யாரு நமக்கு என்ன தெரியும் என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோங்கிறத நம்ம போடுவோம் ஸோ ஒரு நல்ல ஒரு சாலிட் ரெசியூமை வந்து தனித்துவம் பொருந்தி அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நிறைய சர்டிபிகேஷன் படிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ரெசியூம் உடனே அவங்க வந்து பாப்பாங்க நீ என்னெல்லாம் சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிருக்க அப்படின்னு அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி கோர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த கோர்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் கோர்ஸ் யுடிமியில் இருக்குது அதை வந்து பண்ணலாம் கம்யூனிகேஷன் கோர்சஸ் இருக்குது யுடிமியில் அங்கேயும் பண்ணலாம் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் பிஸ்னஸ் கோர்த் கோர்ஸ் பண்ணலாம் அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணலாம் டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம் எக்ஸிகூட்டிவ் ப்ரோக்ராம் ஆன் டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அலைனிங் பிஸ்னஸ் அண்ட் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் பிஹேவியர் இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் பண்ணிட்டு ரெஸ்யூம்ல நீங்க அத ஆட் பண்ணும் அது தவிர வந்து நீங்க ட்ரை பண்ணும் போதே முதல்ல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க சோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் என்ன மாஸ் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் குரூப் ஆஃப் பப்ளிகேஷன் என்டி டிவி நெட்வொர்க் ஜி டிவி நெட்வொர்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப் வயா காம் ஸ்கேட்டர் லெக்சிகான் கண்டென்ட் ஜஸ்ட் வேர்ட்ஸ் ஐ ப்ராஸ்பெக்ட் இந்தியா வாட் கன்சல்ட் அப்புறம் குவாசர் மீடியா ஆல் இண்டியா ரேடியோ இங்கெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷலா இன்டீட் மான்ஸ்டர் இண்டியா பிளேஸ்மெண்ட் இண்டியா நௌக்கரி டைம்ஸ் ஜாப்ஸ் இதன் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அந்த நெட்ஒர்க் பண்ணிக்கோங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்களோட லிங்க் இன் மூலமா நீங்க கனெக்ட் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிய வரும் ஸோ மாஸ் கம்யூனிகேஷன்ல வந்து மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்ல நல்ல நல்ல ஸ்கோப் நல்ல சாலரி வரும் நல்லா ஹாப்பியாவும் ஒர்க் பண்ணலாம் பிரபலம் ஆகலாம் சோ இந்த மாதிரிலாம் இருக்கறதுனால நீங்க வந்து மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா கோர்ஸ் எடுத்து படிங்க ஸ்டேப்லெஸ்